हाय फ्रेंड्स वेलकम टू अप किचन இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா முட்டைக்கோஸ் சிக்கன் வடை அதாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்க ஒரு பவுல் எடுத்து வச்சிட்டேன் அதல வந்து முட்டைக்கோஸ் நல்லா கழுவி வச்சிருக்கோம் நம்ம நல்ல தண்ணியை புளிஞ்சி விட்டு போட்டுக்கலாம் அடுத்து நான் சிக்கன் வந்து எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்து பொடுசு பொடுசா வெட்டி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் நாம வந்து 1 கப் முட்டைக்கோஸ் எடுத்தோம்னா 1/2 கப் சிக்கன் எடுக்கணும் அதாங்க அளவு பாருங்க நான் வந்து கறிவேப்பிலை மல்லி இல ஆட் பண்றேன் இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா முட்டைக்கோஸ் போடுறனால இதுவே வந்து நமக்கு வெங்காயம் மாதிரி தான் இருக்கு அதனால வெங்காயம் தேவை இல்ல நான் பாருங்க ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போடுறேன் जीरा पड़ी और 1/2 टेबल स्पून मंज पड़ी और 1/4 टेबल स्पून मल्ली पड़ी और 1/2 टेबल स्पून चिल्ली पड़ी और 1/2 टेबल स्पून चिकन 65 पड़ी वंदे और 1 टेबल स्पून पोड़ करें उप्पु तेवेन अलावु पारंगे इदेला वंदे नम्म नल्ला वंदे इपड़ी और पेने पेनंज वच्चुक्रेंगे பாருங்க நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இதல வந்து ஒரு அரை இது எடுத்துர்க்கேன் இவனிக்கு வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போட்டா போதும் கோதுமை மாவு வந்து நான் எடுத்துர்க்கேன் 2 டேபிள்ஸ்பூன் உங்களுக்கு பிடிக்கினா நீங்க மைதா கூட ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போடுறேன் இதையா வந்து நம்ம நல்லா வந்து பிணைஞ்சு வச்சுக்கறலாம் நம்ம தண்ணி எதுவும் ஆட் பண்ணலங்க நம்ம முட்டைக்கோஸ்ல உள்ள தண்ணியே வந்து இதுக்கு போதுமானது பாருங்க நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க கூடாது இது நல்லா நம்ம பிணைஞ்சு வச்சுக்கலாம் பாருங்க நம்ம பிணைஞ்சு வச்சிட்டோம் இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க பாருங்க நம்ம அடுப்பு பத்த வச்சிட்டோம் ஒரு பாத்திரம் வச்சிருக்கோம் பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிருச்சு இப்ப ஆயில் ஊத்திக்கலாம் இதுக்கு ஆயில் ரொம்ப ஊத்தணும்னு அவசியம் இல்ல நம்ம சும்மா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊத்துறா போதும் இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்க நம்ம இந்த அளவுக்கு எடுத்து இப்படி உருண்டை புடிச்சு வச்சுக்குறவங்க பாருங்க இப்போ நான் ஒரு 5 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன் வாங்க எப்படி போடலாம்னு பார்க்கலாம் ஆயில் வந்து ஹீட் ஆனதும் நம்ம அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிரணும் பாருங்க இது வந்து ஒரு லைட் ஒரு பிரஸ் பண்ணனும்ங்க வட மாதிரி அத அப்படியே போட்றணும் இது வந்து சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பெருமாள் குழந்தைகள் வந்து முட்டைக்கோஸ் பக்கமே போகாதே நீங்க வந்து ஒரு நாளைக்கு முட்டைக்கோஸ் வாங்குனீங்களா இப்படி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு நல்லா இருக்குங்க ஈவினிங்க்கு நல்லா செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட இருக்கலாம் இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டுங்க மிதமான தீயில நிமிஷம் ஆயிருச்சு நம்ம இப்ப எடுத்துறலாம் அடுப்பு வந்து சிம்ல தாங்க இருக்கணும் ஹைல இருக்க கூடாது இருந்துச்சுனா வந்து உங்களுக்கு வேகாது அப்படி கரிங்கிரு அதனால வந்து மிதமான தீயிலே நீ எடுங்க நல்லா ஆயில வந்து நல்லா வடிய ஊத்தி எடுங்க பாருங்க நம்ம அடுத்து இருக்குறதெல்லாம் அப்படியே போட்றலாம் இப்படி தட்டி விட்டு பொறுமையா போடுங்க ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க பாருங்க நம்ம திரி போட்டுக்கலாம் மிதமான தீயில வைங்க பாருங்க நல்லா வெந்திருச்சு நம்ம இப்ப எடுத்துறலாம் பாருங்க நம்மளுடைய முட்டைக்கோஸ் சிக்கன் வடை ரெடி ஆயிருச்சு இது வந்து மழைக்காலம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு மழை நேரத்துல சூடாய் கேட்பாங்க செஞ்சு கொடுக்கலாம் இது நீங்க ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க உங்களுடைய குழந்தைங்க கண்டிப்பா இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க தேங்க் ஃபார் தி வாட்சிங்